சிவாய நம சிவசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் 21 நாட்களில் நீங்கள் நினச்சதை நடக்கிறதுக்கான ஒரு சிவ வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு செய்கிறதுல ரொம்ப பெரிய பயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய கஷ்டம் வரும், துன்பம் வரும், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு போகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கருவம், தலைக்கணம், அகந்தை, இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளை விட்டு போவோம். இந்த சிவன் வந்து நமக்கு நிறையா கஷ்டம் கொடுப்பார், இல்லைன்னா சொல்லலை. அந்த கஷ்டம் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளோட கர்ம வினைகள் எல்லாத்தையுமே அழித்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக நம்மளை சோதிக்கிற விஷயந்தான் அந்த கஷ்டம் அப்படின்றது. அதை தாண்டி வரும்போது தான் நம்ம அந்த இறைவன் பாதத்தை நம்மளால் சரணடைய முடியும். நம்முடைய கர்மவினைகள் எல்லாத்தையுமே இந்த பிறவிலேயே நம்மளை விட்டு நீங்கக்கூடியது இந்த சிவ வழிபாடு மட்டும்தான். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சிவ வழிபாட்டை தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கை வந்து புதுமையானதாக மாறும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவகோயிலுக்கு நீங்கள் தினமும் போகிறது மாதிரி இருக்கும். நெற்றி நிறைய திருநூறு பூசிக்கிட்டு சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அம்மாலையும் தரிசனம் செஞ்சுட்டு கோயிலை ஒரு வளம் வாங்க. ஒரு வளம் வந்ததுக்கப்புறம் கோயிலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்து முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிச்சுட்டு சிவ புராணத்தை படிங்க. அதை நீங்கள் வாய்விட்டு படித்தாலும் சரி, இல்லை மனதுக்குள்ளே படித்தாலும் சரி, படித்து முடிச்சுட்டு திரும்பவும் இறைவனுக்கிட்ட ஏது நடப்பினும் உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இதே மாதிரி 21 நாட்கள் நீங்கள் போயிட்டு இந்த சிவபாராயணத்தை நீங்கள் சிவன் கோயிலில் உட்காந்து சொல்லுங்கள். அந்த 21 நாட்கள் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து 21 நாட்கள் முடியும் போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். இந்த 21 நாள்கள் கஷ்டப்பட்டு இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த சிவபுராணத்தை படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்களால் படிக்காமல் இருக்க முடியாது. உங்களால் தினமும் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா, உங்களோட பூஜை அறையில் காலையில் இல்லை மாலையிலேயோ ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இறைவனை மனதார நினச்சிட்டு இந்த சிவபாராயணம் படிங்க. சிவபுராணம் படித்து முடிச்சுட்டு என்னோடய வாழ்க்கையில் எந்த செயல் நடந்தாலும் அது உன் செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். 21 நாட்கள் முடியும் போது கண்டிப்பாக அந்த ஒரு அதிசயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அது உங்களை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியது எல்லாமே வெறும் சிற்றின்பம் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு பேரின்பம்னா என்ன அப்படின்றத நமக்கு தெரிய வரும். பேரின்பம் அப்படின்றது அந்த சிவபெருமானோட பாதங்களை சரணடைவதில் தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வழிபாடு அப்படின்றது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். சிவாய நமன்.